கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாடுகளின் வாரத்தின் குருத்த ஞாயிறில் நாம் இன்றைய நாளில் ஆண்டவருடைய ஆசியை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு என்றாலும் கூட, ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதனை சிறப்பிக்கின்ற பொழுது இயல்பாகவே நமக்கு ஆண்டவருடைய பாடுகள் நம்முடைய உணர்வாக மாறத் தொடங்குகின்றன. இத்தனை நாட்களாக தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய உணர்வோடு ஒன்றி எருசலேமை நோக்கி பயணித்த நாம், இன்று ஆண்டவரோடு எருசலேம் நகரில் நுழைந்த மக்களோடும் சீடரோடும் நாம் ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்கவும் எருசலேமுக்குள் செல்ல அழைக்கப்படுகிறோம். எருசலேமில் ஆண்டவர் சென்ற இடங்களை நம்முடைய உணர்விலே நாமும் அவரோடு இந்த நாட்களில் செல்ல திருச்சபை அன்போடு நமக்கு மக்களை அழைப்பு விடுக்கிறார். ஏறத்தாழ 14-15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பூவிருந்த கல்லூரியில் இறையியல் கற்றுத்தந்த அந்த காலப்பொழுதிலே கிறிஸ்தியல் வகுப்பினை ஆண்டுதோறும் 3ஆம் ஆண்டு இறையியல் மாணவர்களுக்கு நான் கற்றுத்தருவதுண்டு. ஆண்டவர் இயேசுடைய வாழ்வையும் பணியையும், பிற்காலத்திய தொடக்கத்திற்கு அவை அவரில் கொண்டிருந்த நம்பிக்கையையும், தொடர்ந்த கோட்பாடுகளையும் கற்றுத்தருகின்ற சிறந்த ஒரு பாடமாக அது இருக்கும். அதில் ஆண்டவர் இயேசுடைய இறப்பை பற்றிய அந்த பகுதி வருகின்ற பொழுது, ஓராண்டிலே ஒரு அந்த இறையியல் மாணவரில் ஒருவர் எழுந்து நின்று கேள்வி எழுப்பினார். நீங்கள் சொல்வது போல ஆண்டவர் இயேசு சிலுவையில் கொலை செய்யப்பட்டார், அன்றைய ரோமை அரசினாலும் யூத சமய ஆன்மீக தலைவர்களாகவும் கூட்டுச் சதியினால் அவருடைய போதனையினாலும் வல்ல செயல்களினாலும் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த இறப்பினை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார், அதை எதிர்நோக்கி சென்றார் என்பதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் ஆண்டவர் இயேசு தன்னை தற்கொலைக்கு கொண்டு செல்கிறாரா? இல்லை என்றால் இன்றைய நாட்களில் நவீன காலத்தில் பார்ப்பது போல தங்களுடைய இலக்குகளையும் லட்சியங்களையும் அடைவதற்காக சிலர் தங்களையே அழித்து கொண்டு அந்த லட்சியத்திற்காக போராடுவதாக எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்வி அவர் முன்வைத்தார். அதனை வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஒரு சேர கலந்துரையாடி புரிந்து கொள்ள முற்பட்டோம். 2 குறிப்புகளை என்னால் கொடுக்க முடிந்தது. 1, ஆண்டவர் இயேசு கொலை செய்யப்பட்டார் என்பது வரலாறு நமக்கு தருகின்ற செய்தி. அவருடைய துணிந்த வாழ்வு, தெளிந்த போதனை, மக்களுக்காக அவர் ஆற்றிய அயராத பணிகள் இவைதான் அவரை அந்த கொலைக்கு இட்டு சென்றது என்பதனை மறுப்பதற்கு இல்லை. இது ஒருபுறம் இருக்க, ஆண்டவர் இயேசு விரும்பியே இந்த சாவினை ஏற்றுக்கொண்டார் என்பதனை எவ்வாறு புரிந்து கொள்வது? இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனையாக பாடுகளை நோக்கிய பயணம், இயேசுவுடைய பயணத்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த பாடுகளை அவர் எதிர்நோக்கியே காத்திருந்தார். லூக்கா அனர்ச்செய்தியாளர் 9ஆம் அத்தியாயத்தின் 51வது இறை சொற்றொடரில் இதனை அருமையாக நமக்கு குறிப்பிடுகிறார், பதிவு செய்கிறார். ஆண்டவர் இயேசு விண்ணைப்பு அடைகின்ற நாள் நெருங்கி வரவே அவர் எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்தவராய் தனக்கு முன்னே தன்னுடைய தூதர்களை அனுப்பினார் என்று குறிப்பிடுகிறார். தன்னை சூழ்ந்திருக்கின்ற நிலையை ஆண்டவர் இயேசு நன்கு புரிந்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். ஏற்கனவே அவருடைய போதனையினால்
பலமுறை அவரை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். பரிசேயர்கள் இணைந்து வந்தார்கள். மலை உச்சிக்கு அழைத்து சென்று தள்ளிவிடுவதற்காக எத்தனித்தார்கள் என்பது எல்லாம் நற்செய்திகளில் பதிவிடப்படுகின்றன. அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் அவருடைய நாட்கள் நெருங்கி வரவே அவர் எருசலம் நகரில் தான் கொலையுற வேண்டும் என்பதை அறிந்தவராய் அதை நோக்கி புறப்படுகிறார். எனவே பாடுகள் அவர் பெற வேண்டும், பட வேண்டும் என்பதை அவர் அதிகமாகவே உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார் என்று சொல்லலாம். இன்னொரு புறம் மார்க்க நற்செய்தியாளரிலும் மற்ற உத்தமவித நற்செய்திகளிலும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மூன்று முறைகள் தன்னுடைய பாடுகளை பற்றியே சீடர்களிடமும் மக்களிடமும் எடுத்து சொல்கிறார். மார்க்க நற்செய்தியின் 8 அத்தியாயத்தில் அவர் எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பிலிப்பி சிசாரியா நகர்ப்புறத்திலே வருகின்ற பொழுது தன்னுடைய சீடர்களை தனியே அழைத்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என சொல்கிறார்கள். அவர்கள் தெரிந்தது போல பதில்களை எல்லாம் சொல்ல, ஆனால் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்பதை நாம் காண்கிறோம். மார்க் 8:27-29 அவர்கள் தவித்து நிற்கிறார்கள். சீமோன் பேதுரு, நீர் மெசியா கடவுளுடைய மகன் என்று சொல்ல ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆனால் உடனடியாக தன்னுடைய இறப்பின் முதல் முன்னறிவிப்பினை அவர் வெளியிடுகிறார். எருசலேமில் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், இழுத்து செல்லப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், உயிர் தழுவ வேண்டும். சீமோன் பேதுரு அதனை மறுக்கிறார். ஆண்டவரே, இது உமக்கு நிகழக்கூடாது என்று சொல்ல, போ அப்பாலே சாத்தானே என்று ஆண்டவர் அவரை கடுமையாக கண்டிக்கிறார். இரண்டாவது, அவர்கள் தொடர்ந்து எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எருசலேமை நெருங்கி வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்தும் வாதாடியும் கொண்டு வருவது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிகிறது, கேட்கிறார். எனவே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கேட்கிறார், வழியிலே நீங்கள் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள், என்ன விவாதித்தீர்கள்? அவர்கள் பேசாதிருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களில் பெரியவர் யார் என்பதை பற்றி அவர்கள் தங்களுக்குள் வாதாடினார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு அரசியல் தலைவரை போலவும் அல்லது அரசரை போலவும் அவருக்கு அடுத்தது பெரியவர் யார் என்பதை தங்களுக்குள்ளே அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் இயேசுக்கு ஏற்புடையது அல்ல. எனவே அவர் உடனடியாக சொல்கிறார், தன்னுடைய இரண்டாவது பாடுகளை அவர்கள் புரியும்படி முன்னுணர்த்துகிறார். எருசலேம் நகரிலே அவர் துன்பப்பட வேண்டும், பாடுகள் பட வேண்டும், கொலை செய்யவும் பட வேண்டும் என்று சொல்கிறார். மார்க்க நற்செய்தியின் 10 அத்தியாயம், அவர்கள் எருசலேமை நெருங்கி வந்து விட்டார்கள். ஏனென்றால் இன்று நாம் காலையில் முதலில் கேட்டது போல ஆண்டவர் இயேசு எருசலேமில் நுழைவது 11:1 தொடங்கி அது நிகழ்கிறது. 10 அத்தியாயத்தில் அவர்கள் எருசலேமை நெருங்கி விட்ட பொழுதிலே ஏறத்தாழ பெத்தானியா பகுதியை தாண்டுகிறார்கள். இன்று காலையில் கேட்டும் பெத்பகு பகுதிக்கு அவர் வருகிறார்கள். அது எருசலேமுக்கு அடுத்த பகுதி. எனவே இவர் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தன்னுடைய பாடுகளை பற்றி அறிவுறுத்துகிறார். 3 முறையாக நெருங்கி வந்துவிட்ட சூழலில் உள்ளத்தில் கலக்கமுற்றவராய் இவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கத்திலே அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். தான் பாடுகள் பட வேண்டும் என்பதை உறுதிப்பட அவர்களுக்கு சொல்கிறார். ஆனால் அவருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்தது? செபதையின் மக்கள் யோவானும் யாக்கோவும் தங்களுக்குள்ளே தங்கள் தாயிடம் சொல்லி ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கிறார்கள், நீர் உம்முடைய அரசுரிமையில் வருகின்ற பொழுது, அரசராக அரியணையில் அமர்கின்ற பொழுது என்னுடைய மகன்கள் இவர்கள் இருவரும் ஒருவர் வலப்புறமாகவும் மற்றொருவர் இடப்புறமாகவும் அமர வேண்டும் அருளுவீரா என்று கேள்வி எழுப்புகிறார். ஆக ஆண்டவர் இயேசு ஒருபுறம் பாடுகளை பற்றிய தன்னுடைய பயணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய சீடர்களும் அவரை சார்ந்தவர்களும் அது இறுதி வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் நாம் அறிய வருகிறோம். அன்பு மக்களே, இந்த பாடுகளை படுவதற்கு அவர் திருவுளம் கொண்டார். அவரை கொலை செய்தார்கள் என்பது ஒருபுறம் உண்மை இருக்க, இன்னொரு புறம் அதனை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார்.
ஏனென்றால் அது இறை திட்டமாக அவர் கண்டார். சிலர் தங்களையே மாய்த்துக் கொள்வது போல, தங்களுடைய நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரை இழந்து கொள்வதைப் போல, பிறர் அழிந்தாலும் பரவாயில்லை என தங்களை வெடிக்குண்டாக மாற்றிக்கொள்வதைப் போல, தன்னுடைய இலக்குக்காக லட்சியத்திற்காக அவர் யாரையும் அழிக்க விடவில்லை. எனவேதான் ஆடுகள் சிதறி போகும் என்று அவர் கவலை கொள்கிறார் என்பதை மார்க்கு குறிப்பிடுகிறார். ஆயினை இழுத்துச் செல்வார்கள், ஆடுகளோ சிதறி போகும் என்று அவர் இறுதி வரைக்கும் கவலை கொள்கிறார். தன்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழக்க விரும்பவில்லை என்று யோவானினர் செய்தியில் சொல்வார். எனவே எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும் என்பதுவே அவருடைய விருப்பமாக இருந்தது. தன்னுடைய யூத குலமோ தன்னை பின்தொடர்ந்தவர்களோ என்பது அவருடைய எண்ணமாக இருக்கவில்லை. தன்னை துன்புறுத்தியவர்களும் மீட்பு பெற வேண்டும் என விரும்பினார். தன்னை காட்டி கொடுத்தவனும் மீட்பு பெற வேண்டும் என அவர் ஆசித்தார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களும் தன் ஆடையை பங்கிட்டுக் கொண்டவர்களும் தன்னை கொலை செய்தவர்களும் கூட அவர் மீட்பு பெறவே விரும்பினார். இதுதான் அவரை பாடுகளை ஏற்றுக்கொள்வதன் ரகசியமாக நாம் அன்பு மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அவர் எருசலேம் நோக்கி செல்கிறார். இந்த பாடுகளை நோக்கிய பயணங்கள் பல நம் நடுவில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அது நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கலாம், பிறருக்காக தங்களை வருத்தி கொள்கின்ற பெற்றோராக இருக்கலாம், தன்னுடைய உடன் பிறந்தவருக்காக தான் கல்வி பயிலாது தன்னுடைய தம்பிகளும் தங்கைகளும் பயில வேண்டுமென தங்களை இழந்து கொள்கின்ற தன்னலமில்லாத அண்ணன்களாக அக்காக்களாக இருக்கலாம், இல்லை என்றால் தன்னுடைய குடும்பம் வாழ்வுக்காக திருமணமின்றியே வாழ்வை கடத்தி விடுகின்ற பெண்களாக கூட இருக்கலாம். பிறருடைய வாழ்வுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றவருடைய பயணங்கள் இன்றும் சமூகத்தில் அன்பு மக்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய பங்குகளிலும் பிறருடைய கேலி பேச்சுக்கும் ஏளனத்திற்கும் இலக்கானாலும் கூட, இந்த பங்குடைய உயர்வுக்காக, ஒற்றுமைக்காக, அமைதிக்காக வாழ்கின்ற தன்னலமில்லாத மனிதர்களும் பாடுகளை உளமகிழ்ந்தே ஏற்றுக்கொள்கிறார்கள். அடிப்போருக்கு என்னுடைய முதுகையும், தாடியை பிடிப்போருக்கு நான் என்னுடைய தாடியையும் ஒப்புவித்தேன், நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை, கருங்கல் போல் வைத்துக் கொண்டேன், ஏனென்றால் கடவுள் எனக்கு துணை நிற்கிறார் என்று கூறிய அந்த துன்புறு ஊழியன், எசாயா தருகின்ற அந்த துன்புறு ஊழியனாக இன்று பலருமே இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னை எவ்வளவுதான் வதைத்தாலும், துணிவாக ஒரு பங்கிற்காக உழைக்கின்ற பங்கு தந்தை, அவரோடு உடன் உழைக்கின்ற பங்கு அருள்பணி பேரவை என்றாலும், ஆண்டவர் இயேசுடைய பாடுகளில் உளமைகளோடு பங்கேற்கின்றவர்கள்தான். இந்த சமூக மேம்பாட்டிற்காக எவ்வளவுதான் துயருற்றாலும், அல்லல்களை எதிர்கொண்டாலும், துணிவாக மனித உரிமைகளுக்காகவும் மகத்தான மாண்புக்காகவும் போராடுகின்ற எத்தனையோ சமயம் சாராத மக்களும் கூட இந்த ஆண்டவர் இயேசுடைய பாடுகளில் பங்கேற்கிறவர்கள்தான். இந்த நாடு இந்த நாட்களில் துண்டாடப்படுகின்றது என்பதை உணர்ந்து, ஒருபுறம் இருந்து இன்னொரு புறம் வரைக்கும் 4,500 கிலோமீட்டர் வரை ஒருவர் ஒற்றுமைக்காக பயணம் நடத்துகிறார் என்றால், இன்னொரு புறம் இருந்து அவர் மும்பையில் இறுதியாக அம்பேத்காருடைய நினைவிடத்து வரைக்கும் 6,730 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால், ஒற்றுமைக்காகவும் நீதிக்காகவும் இந்த பயணத்தை ஒருவர் தன்னையே வருத்தி செய்கிறார் என்றால், அதுவும் ஆண்டவருடைய பாடுகளோடு பங்கேற்பதுதான். ஏதோ சாலையில் 3.5 கிலோமீட்டர் தொலையில் மலர் தூவ ஒருவர் செல்வது அல்ல, இல்லை என்றால் பகட்டான ஆடை அணிந்து கொண்டு மக்கள் முன்னே மக்கள் பணத்தை வாரி இறைத்துக் கொண்டும் செலவழித்துக் கொண்டு இருப்பது அல்ல. மாறாக இந்த நாட்டு மக்களுக்காக வாழுகின்றவர்கள், மாநிலத்திற்காக வாழுகின்றவர்கள், மாவட்டத்திற்காக தங்களுடைய வாழ்வை இழக்க முன் வருகின்றவர்கள், இந்த சமூகத்திற்காக தங்களை இழக்க முன் வருகின்றவர்கள் வாழ்கின்ற ஒரு சிறிய பங்கிற்காக, அன்பியத்திற்காக, இல்லை என்றால் குடும்பத்திற்காக, எங்கு வாழ்ந்தாலும், எப்பணியை ஆற்றினாலும், எந்த உயர்வு நிலையில் இருந்தாலும், ஒருவர் தன்னை இழந்து பிறருக்காக வாழ்வு கொடுக்க முன் வருவதுதான் ஆண்டவர் இயேசுடைய அந்த பாடுகளின் பயணத்தின் லட்சியத்தையும் தாகத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.
எனவே அன்பு மக்களே, இந்த குருத்து ஞாயிறு பாடுகளின் வாரத்தின் தொடக்கமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை போல அவருடைய உணர்வோடு நாமும் சங்கமிப்போம். அவரோடு வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு எருசலேமின் அவர் செல்லுகின்ற பாதைகளில் நாம் பயணப்பட முயற்சிப்போம். பலவே நம்மை இழுத்து செல்லலாம், தடமாறி செல்வதற்கும் தூண்டலாம். ஆனால் இந்த நாட்கள் நம்முடைய பார்வையும் மனதையும் ஒருங்கிணைத்து கூர்மைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் இயேசுவோடு அவருடைய பாடுகளின் பயணத்தில் நீங்களும் நானும் இணைய முற்படுவோம். உயிர்ப்பிலை அவருடைய ஆசியை பெறுவோம்.